பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகா சிவராத்திரி இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா காசியில் இருக்கோம், அதாவது வாரணாசி அப்படின்னு கூடிய இடத்துல வந்துருக்கோம். ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய பூமினே சொல்லலாம் காசி. நிறையா பேர் நினைப்பாங்க காசிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, பட்டு காலபைரவருடைய அருள் இருந்தால்தான் நம்மால் வந்து இந்த கோட்டையிலேயே வந்து கால் வைக்க முடியும். நிச்சயமாக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் அவங்க எந்த நாட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக காசியை ஒரு முறையாவது இந்த மண்ணை வந்து மிதிக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே வாழ்ந்த மகான்கள், இங்கே வாழ்ந்த சித்தர்கள், வடநாட்டில் இருந்த மிக உயர்ந்த நிலையில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு போன ஒரு அற்புதமான இடம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காசியை வந்து சொல்லலாம். ஸோ இந்த காசியிலிருந்து இந்த மகா சிவராத்திரியை வந்து ஆன்லைன் ஜூம் மூலியமாக உங்களுக்கு வந்து குண்டலினியை மேல்நோக்கி எழுப்பக்கூடிய அந்த பயிற்சியை கொடுக்கறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். ஸோ மெயினாக வந்து இந்த மாதிரியான இடங்களுக்கு ஏன் வர வேண்டும் என்பதை வந்து இந்த வீடியோலையும், மகா சிவராத்திரியில் என்ன பண்ணால் இந்த பிரபஞ்ச சக்தியை அப்படியே நம்மால் உறிந்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக வந்து இந்த வீடியோவை நான் வந்து பேசுகிறேன். அதாவது இந்த பிரபஞ்சம் முழுக்க ஆற்றல் இல்லாமல் இல்லை, ஆற்றல் தான் இந்த பிரபஞ்சத்தையே இயக்குகிறது, ஆற்றல் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் என்பதே கிடையாது. இதெல்லாம் முதல்ல நீங்கள் தெளிவாக இருக்கணும். இதில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் மேல் நோக்கி எப்போ வரும் அப்படின்னா, மிகவும் அதிகப்படியான ஆற்றல் சக்தி எப்போ இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன் தெளிவாக, பிரம்ம முகூர்த்தம் வீடியோவில் கிளியராக பேசியிருக்கேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. காலை 3:20-4:20 அந்த சக்தி என்பது மேல் நோக்கி இருக்கும், மேலோங்கி இருக்கும். இதில் குறிப்பாக வந்து எந்த டைமை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, மகா சிவராத்திரி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு முறை வரக்கூடிய இந்த நாள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சிவன்னாலே ஆற்றல் மிக்கதாக நமது சமயங்களில் வந்து கருதுறாங்க. அதில் மகா சிவன் அப்படின்னா என்ன, சக்தியிலேயே சக்தி மிக்க, ஆற்றல் மிக்க, மிகவும் அளப்பரிய ஆற்றல் மிகுந்த அந்த சிவனினுடைய அந்த ஆற்றலை நமக்குள் செலுத்தக்கூடிய இந்த அற்புதமான நாள் தான் வந்து மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பொதுவாகவே அன்னைக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி வந்து வருது. காலையிலிருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏனென்றால் இது வந்து பல சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, சிவராத்திரிக்கு மட்டும் இல்லை, மாதத்திற்கு ஒரு நாள் சாப்பிடாம இருந்தோம்னாவே நம்மளோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன் சிஸ்டத்துக்கு போகாம நம்மளோட சக்தி ஃபுல்லாக காலையில் மத்தியானம் நைட்டு சாப்பிட சாப்பிட உயிராற்றல் உயிர் சக்தி ஃபுல்லாகவே டைஜஷனுக்கே போயிட்டு இருக்கு. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாதம் ஒரு முறை சாப்பிடாமல் இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, அப்போ போக போக பழகிடும் உங்களுக்கு. ரெகுலராக நீங்கள் மந்த்லி நீங்கள் எடுக்கும்போது, மாதம் ஒரு முறை நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது, அதாவது விரதம் இருக்கும்போது உணவு சாப்பிடாமல் தண்ணி மட்டும் தேவைன்னா குடிச்சிக்கலாம். இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பாடி ஃபுல்லாக தேவையற்ற கழிவுகள் டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணி வெளியே தள்ளிவிடும். அந்த ஆற்றல் என்பது இந்த ஃபாஸ்டிங்குக்கு உண்டு. இதான் இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஃபாஸ்டிங் இருக்குன்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து அந்த பக்ரீத் வரக்கூடிய சமயத்தில் கம்பல்சரி அவங்க வந்து ஃபாஸ்டிங், ரம்ஜான் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எச்சையை கூட முழுங்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன அந்த அர்த்தம் வந்து இதுதான். இதில் மெயினாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ சாப்பிடாமல் இருந்தால் தான் கடவுள் வந்து நம்மளை விரும்புவாரான்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. இங்கே அனைத்து பொருட்களையும் படைத்து, அனைத்து பழங்களையும் படைத்து, அனைத்து உணவுகளையும் படைத்தது நம்ம சாப்பிடணும், சந்தோஷமாக இருக்கணும், உயிர் வாழணுன்றது தான். ஆனால் சாப்பிடாம ஏன் இருக்கணும், சிவன் இதை விரும்புறாரான்னு கேட்டா அப்படி கிடையாது. அரை வயிறுக்கு நம்ம சாப்பிடும் போது சக்தியை, வெளியில இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியை ஈஸியா உணர முடியும். ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கும்போது, டெய்லி சாப்பிடாம இருக்குன்னு நான் சொல்ல வரல, ஒரு நாள் முழுக்க நீங்க சாப்பிடாம இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த மசூதிக்கு போனாலும் சரி, எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, அங்க மந்திர உச்சாடனங்களோ இல்ல நல்ல நேர்மறையான சிந்தனைகளோ இல்ல ஏதோ ஒரு மந்திர உச்சாடனங்களை கடந்த நிலையில, நல்ல எண்ணங்களை கடந்த நிலையில அவங்க வந்து அந்த இடத்துல ஏதாவது ஸ்பெஷலான ஒரு எந்திரமோ இல்லை வந்து அங்கே வேற ஏதாவது ஒரு பொருளோ, சக்தி வாய்ந்த பொருளோ வைத்திருக்கும் போது இந்த உடல் எனும் எந்திரமானது அந்த ஆற்றல் மொத்தத்தையும் உறிந்து கொள்ளும். எப்போ நீங்க சாப்பிடாம இருக்கும்போது உறிஞ்சுக்கும். அதனால தான் கோயிலுக்கெல்லாம் போகும்போது சாப்பிடாம போகணும், விரதம் இருந்து போகணும் சொல்றதுக்கு உண்டான காரணம் அதுதான். விரதம் இருந்ததுனால இறைவன் உங்களுக்கு அதை நிறைவேற்றல, விரதம் இருந்ததுனால உங்க பாடி எம்டியா இருக்கு. பாடி எம்டியா இருக்கும்போது பிரபஞ்ச சக்தியை உறிந்து கொள்கிறது, அங்கே நடக்கக்கூடிய சயின்ஸ் அதுதான்.
சோ அப்படி நீங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு காலையில இருந்து அடுத்த நாள் 19ஆம் தேதி காலையில வரைக்கும் பிரேக்பாஸ்ட் சரியா சாப்பிடாம இருந்தீங்கன்னா சிறப்பு. இவ்வளவு நேரம் முடியல அப்படின்னீங்கன்னா ஈவினிங் டைம்ல சாப்பிட்டுக்கங்க. ஈவினிங்னா ஒரு 4 மணிக்கு உள்ள சாப்பிட்டுக்கங்க. அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது நீங்க. சாப்பிடாம இல்லங்க என்னால சாப்பிடாம இருக்கவே முடியாதுன்னா சாப்பிட்டுக்கங்க, பிரச்சனை இல்லை. இல்ல இந்த சக்தியை நான் முழுதுமாக உணரணும். குறிப்பா அந்த மகா சிவராத்திரி கிளாஸ் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஜூம் மூலியா நிறைய பேர் வந்து ஆன்லைன் மூலியமாக வந்து அட்டன் பண்றீங்க. அவங்களுக்காகவும் பேசுறேன், பொதுமக்களுக்காகவும் வந்து நான் பேசுகிறேன். இதுல உங்களுக்கு நான் மெயினா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா 4 மணிக்கு உள்ள சாப்பிட்டுங்க. சாயந்தரம் 4 மணிக்கு உள்ள சாப்பிட்டு தண்ணி குடிச்சுங்க. அதுக்கப்புறம் தேவனா தண்ணி குடிச்சுக்கலாம், பட் உணவு சாப்பிட வேண்டாம். விருப்பப்பட்டா சாப்பிட்டுங்க, உங்க விருப்பம். அப்படி சாப்பிடாம இருக்கும் போது அந்த உடல்நிலை என்பது சக்தியை பெறுவதற்கு தயார் நிலைக்கு வருகிறது. மகா சிவராத்திரி என்று ஈத்தர் எனக்கூடிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல் பூமியை நோக்கி வருகிறது. பூமியை நோக்கி வரும்போது அது வந்து கீழிருந்து மேல்முகமாக எழும்புகிறது. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஈத்தர் எனும் ஆற்றலானது கீழிருந்து மேல் நோக்கி எழும்போது அப்போது நம்ம தூங்கக்கூடாது. குறிப்பா இது நைட்டு நேரத்துல தான் நிகழுது. நைட்டுனா அவ்வளவு ஒரு ஆற்றல் மிக்க நேரம், அந்த இருள் தன்மையில் தான் அந்த ஆற்றல் வெளிப்படக்கூடிய அந்த நேரம். அப்ப நீங்க என்ன அப்படின்னா அந்த இரவு நேரத்தில் முதுகுத்தண்டு நேராக வைத்து பரம்பொருள் யோகம் தீட்சை வாங்கியிருந்தீங்கன்னா பரம்பொருள் யோகம், அப்படி இல்லை வேற ஏதாவது வாசி யோகமோ கிரியா யோகமோ எந்த வித தீட்சை வாங்கியிருந்தாலும் அந்த யோகத்தை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக பண்ணுமான்னு கேட்டால் பண்ணீங்கன்னா சிறப்பு. ஆனால் அவ்வளோ நேரம் பண்ண முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓப்பன் டெரஸில் உட்காரலாம், கடற்கரையில் போய் உட்காரலாம், வீட்டுக்குள்ளே உட்காரலாம், பூஜை அறையில் உட்காரலாம், எங்கே வேணாலும் உட்காரலாம். ஆனால் உட்காரணும் தூங்காமல் முதுகுத்தண்டை நேராக வைத்து. இந்த முதுகுத்தண்டில் தாங்க அவ்வளோ விஷயம் இருக்குது, சாதாரண விஷயமே கிடையாது. முதுகுத்தண்டு என்பது சாதாரண விஷயமே கிடையாது. உங்களுடைய சுழுமுனை நாடி என்பது அந்த முதுகுத்தண்டுக்குள்ள ஒரு சன்னமான ஒரு நாடி ஒன்று போகும். அந்த நாடி வழியாகத்தான் ஆற்றல் என்பது மேல் நோக்கி கீழ் நோக்கி மாறாக மேலையும் கீழே மாத்தி மாத்தி வந்து இயங்குது. இதுதான் வள்ளலார் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய கொடியில மேல்முகம் மஞ்சளாகவும் கீழ்முகம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையாகவும் இருக்கும். அந்த கொடி வந்து ஏத்தி ஏத்தி இறக்குறதுக்கு தான் மூச்சு மேலும் கீழுமாக ஏறி இறங்குகிறது என்று பெயர் வைத்தார். அவர் ஒரு அற்புதமான விஷயத்தை கண்டுபிடிச்சார். அப்ப என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அந்த நைட்டு நேரத்துல நீங்கள் கண் விழித்து ஒரு தவமோ இல்ல வந்து ஏதோ ஒரு மந்திர உச்சாடனமோ உங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட ஏதோ ஒரு விஷயமோ இல்ல இறைவனை மட்டுமே நினைச்சிட்டு உட்காரணும் இல்ல எதுவுமே தெரியலையா கண்ணை மூடி உட்காந்துட்டு முதுகுத்தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஒரு சில பேரால கீழே உட்கார முடியலன்னா பெட்ல உட்காந்துக்கலாம், இல்லைனா சேர்ல உட்காந்துக்கலாம், இல்லைன்னா செவுத்துல சாஞ்சு உட்காந்துக்கலாம். சாஞ்சு உட்காந்துட்டு உங்களது மூச்சை மட்டும் கவனித்து கொண்டே இருங்கள். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் கவனிங்க. முடியலையா ரொம்ப நேரம் முடியலையா அப்புறம் எந்திரிச்சு போயிட்டு சுற்றி உங்கள் வீட்டில் சுற்றுறீங்களோ இல்லை மொட்டை மாடிக்கு போகிறீங்களோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் ரொம்ப அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது, சும்மா தொண்டையை நினைக்கிற அளவு தண்ணி குடிச்சிட்டு முதுகுத்தண்டு நேராக வைத்து அமர்ந்து நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். மூச்சை மட்டும் கவனிங்க. மூச்சை கவனிக்கிற சாதாரணமாக நினைக்காதீங்க, அதுவே உங்களை உச்சகட்ட நிலைக்கு அழைத்து செல்லும். இன்னும் சக்தி வாய்ந்த யோக பயிற்சிகள்லாம் தீட்சை வாங்காமல் நீங்கள் செய்யக்கூடாது. சக்தி வாய்ந்த பயிற்சியை நீங்கள் தீட்சை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை செய்யலாம். ஸோ நேராக நிமிர்ந்து அமர்ந்து அந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்குள் அந்த ஆற்றல் இறங்குவதை அன்று நீங்கள் தாராளமாக உணர முடியும். நார்மலாக நீங்கள் ஒரு 3 மாதம் தவம் பண்ணுறீங்க, தியானம் பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்தீங்க அப்படின்னா 3 மாதம் 4 மாசத்தோட பலனை அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் கொடுத்துரும். அவ்வளவு ஆற்றல் அந்த நேரத்திற்கு உண்டு. ஸோ மகா சிவராத்திரியை உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி வட இந்தியர்களும் சரி இந்தியர்களும் சரி உபசரிக்கின்றார்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல மதங்களில் இருக்கிறவங்க கூட மகா சிவராத்திரியினாலே மிகவும் அர்ப்பணிப்போடு வணங்கி கொண்டு வருகிறார்கள். இன்னைக்கு நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இன்னைக்கு நாங்க விசிட் பண்ண காசி விஸ்வநாதர் டெம்பிளா இருக்கட்டும் இல்ல பைரவர் டெம்பிளா இருக்கட்டும் வெளிநாட்டுல இருந்து பல பேர் இதுக்காகவே 4 நாளுக்கு முன்னாடியே டிக்கெட் போட்டு இங்க வந்து ரூம் புக் பண்ணி காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்ய வேண்டும், இந்த இடத்துல இருந்து பயிற்சி செய்ய வேண்டும் சொல்லி நம்ம தான் பயிற்சி பண்றோம்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களாம் இன்னும் ஆர்வமாக நம்ம கிட்ட இருந்து போன இந்த யோக பயிற்சி தான், பட் இன்னும் ஆர்வமாக அவர்கள் அந்த பயிற்சியை செய்யும் போது அவர்களுக்கு இந்த இடத்துல இருந்து செய்யும் போது இது அதிக ஆற்றலை கொடுக்கிறது. அப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா இங்க வந்து பயிற்சி பண்ணலாம், அப்படி இல்லையா எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே அமர்ந்து பயிற்சி செய்யலாம். அப்படி செய்யும் போது கர்ம வினைகள்னா என்ன, கர்மம் என்றால் செயல், வினை என்றால் செயலுக்கு உண்டான விளைவு, அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். இது ரெண்டுமே பதிவுகளாக உங்களது பிடரியிலும் உங்களை மூளையை சுற்றிலும் ஸ்தூல பதிவுகளாகவும் சூட்சம பதிவுகளாகவும் நிறைந்திருக்கிறது. இந்த ஸ்தூல பதிவுகளையும் சூட்சம பதிவுகளையும் அடிச்சு காலி பண்ணணும், சுக்குநூறா தம்சம் பண்ணணும் அப்படின்னா உஷ்ணம் என்பது உடலினுள் எழ வேண்டும். அந்த உஷ்ணத்தை கிளப்புறதுக்காகத்தான் யோகம். வெளியில ஹீட்டை கிளப்புனீங்கன்னா யாகம், உள்ள பயிற்சி பண்ணி ஹீட்டை கிளப்புனீங்கன்னா யோகம். அப்ப அந்த யோகத்தை நீங்கள் செய்யும் போது என்ன ஆகணும் கேட்டீங்கன்னா சுத்த உஷ்ணம் என்பது மேல் நோக்கி எழும். அது மகா சிவராத்திரியில பண்ணும் போது கீழிருந்து மேல் நோக்கி எழுவதை தாராளமாக உணர்வீர்கள். லாஸ்ட் வருஷம் நம்ம கொடுத்தப்போ பல நாடுகள்ல இருந்து கலந்துகிட்டாங்க, இதே மகா சிவராத்திரி இதே காசியில இருந்து கொடுத்தப்போ
மிரண்டுட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லைவாகவே பார்க்க முடிஞ்சு அவங்களோட உடல் அதிர்வுகளையும் அவங்களோட ஆற்றல் நிலையை அவர் உணர்ந்ததையும் கண்ணீர் விட்டு கதறியதையும் இறைத்தன்மையை உணர்ந்ததையும் நம்மால் வந்து பார்க்க முடியுது. ஒரு சில பேர்லாம் டோட்டல் சைலன்ஸ், அவரவர் பாடி உடல் சீதோஷ நிலைக்கு தகுந்தார் போல அவர்களுக்கு அந்த அனுபவம் என்பது ஏற்படுகிறது. அப்ப அந்த சூடு என்பது கீழிருந்து மேல் நோக்கி எழும்போது என்ன ஆகும்னா, சூட்சம ரீதியாக இருக்கக்கூடிய கார்மிக் டெபாசிட்ஸையும் ஸ்தூல ரீதியாக இருக்கக்கூடிய கார்மிக் டெபாசிட்ஸையும் அடிச்சு காலி பண்ணக்கூடிய வல்லமை இந்த சுத்த உஷ்ணத்திற்கு உண்டு. அந்த சுத்த உஷ்ணத்தை யோகத்தினால் எழுப்பலாம், அல்லது ஆத்ம விசாரத்தினால் எழுப்பலாம், அல்லது தியானத்தினால் எழுப்பலாம். அதுவும் நீங்கள் சக்தி வாய்ந்த பயிற்சியை ஒரு சரியான வழிகாட்டி அல்லது குருவின் உபதேசத்தோடு நேரடியாக நீங்கள் செய்யும் போது என்னாகும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கர்ம பதிவுகளை சுக்குநூறாக நொறுக்குவதற்குண்டான அனைத்து அருளாசிகளையும் சிவபெருமான் உங்களுக்கு வழங்குகின்றார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறியும் சிவனும் ஒன்று, அறியாத வாயில மண்ணுன்ற மாதிரி நீங்க சிவத்தை கும்பிட்டீங்கனாலும் அன்னைக்கு வேலை செய்யும். நீங்க ஹரிஹரன் ஆகிய இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை கும்பிட்டாலும் உங்களுக்கு அன்று நிச்சயமாக அந்த ஆற்றலை இறைவன் பாரபட்சமின்றி பார்சியாலிட்டி இல்லாமல் வழங்குகிறார். அதனால இந்த வாய்ப்பை தவற விட்டு விடாமல் இந்த நாளை மிக சரியாக பயன்படுத்தி உங்களது வாழ்க்கையில் பிரச்சனைகளை களைந்து ஒரு நல்ல நிலையை ஆன்மீக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உலகியல் ரீதியாகவும் அடைவதற்கு இந்த மகா சிவராத்திரி என்பது மாபெரும் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்துகிறது. ஸோ பெரும் கருணை கொண்டு இறைவன் உங்களுக்கு வழங்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார். இந்த 18ஆம் தேதி தவற விட்டு விடாமல் மிக சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் இறைவனின் அருளாசியில் கிடைக்கப்பட்டு உச்சகட்ட நிலையான மெய்ஞான நிலையை நிச்சயமாக நீங்கள் அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.